ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மாடியில் போய் கத்திரிக்காய் பறிச்சுன்னு வரலாம். பார்த்தீங்களா, கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் பெருசாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு தான் நான் பஜ்ஜி போட போகிறேன். இப்போது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வச்சு தான் நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய் வச்சு தான் நான் பஜ்ஜி போட போகிறேன். இந்த கத்திரிக்காய் தான் பார்த்தீங்களா, கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை பஜ்ஜி மாவு, நான் பஜ்ஜி மாவு தனியாக எதுவும் இது பண்ணலைங்க, கடையில் வாங்கின பஜ்ஜி மாவு தான் அதை கலந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அதை தடவி நம்ம போட போகிறோம். முன்னும் பின்னும் கொஞ்சம் தடவிட்டு எண்ணெயில் போட்டு அச்சு. இப்போ பாருங்கள் நல்லா புரிஞ்சு வருது. பஜ்ஜி பஜ்ஜியை முதல் பஜ்ஜி போட்டு திருப்பிடுங்க. திருப்பிட்டு அது கொஞ்சம் வெந்த பிறகு அடுத்த பஜ்ஜியை நம்ம போடுறோம். இங்கே பாருங்கள், அடுத்த கத்திரிக்காய் பஜ்ஜி எடுத்து நான் இப்போ போட போகிறேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அதனால் இப்படி போட்டால் அது கூட ஒட்டவே ஒட்டாதுங்க, தனித்தனியாக இருக்கும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயில் நம்ம பஜ்ஜி போடுறோம். இப்போது அதுவும் நம்ம மாடித்தோட்டத்தில் விளந்த கச்சிரிக்காய் வச்சு தான் நாம் பஜ்ஜி போட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது, சுவையான பஜ்ஜி போயிருக்கோம். பாருங்கள், ஆல்ரெடி நான் போட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். பாருங்கள், ரெண்டாவதோடையும் போட்டாச்சு, சூப்பராக வருது பாருங்கள் பஜ்ஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பஜ்ஜி வெந்துட்டுருக்கு. பஜ்ஜி எடுக்க போகிறோம், வெந்துடுச்சிங்க நல்லா. இந்த ரெண்டு பஜ்ஜியும் நம்ம எடுத்துருவோம். இப்போ கத்திரிக்காயில் பஜ்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா, போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்தாச்சு பாருங்கள். இந்த பஜ்ஜியை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டால் சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நாம் அடுத்த செட்டு பஜ்ஜி இப்போ போட போகிறோம். நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் போட்டுட்ருக்கேங்க, அதனால் ரெண்டு ரெண்டாக போடுறேன். பாருங்கள், அடுத்து போட்டாச்சு, அதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ அதை எடுத்து செட் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.